ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேர்ல்டு வார் ஹல்கோட இஷ்யூ 4. ஸோ நம்ம ரொம்ப நேரம் பேசாமல் இந்த மாதிரி இஷ்யூவில் போயிடலாம். நம்ம கடைசி இஷ்யூவில் வந்து பார்த்துருப்போம், இந்த மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் இவருக்கும் சண்டை நடந்திருக்கும், அண்ட் இவர் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே தோக்கடிச்சிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஹெலிகாப்டர் வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் மக்களே, நாங்கள் இந்த நகர வழியை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மொத்தமாக பாருங்கள் இந்த நகரம் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ சூப்பர் ஹீரோஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஏதோ ஒரு பச்சை கலரில் ஒரு உருவம் தெரியுது, அது ஹல்கா தான் இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்காரு. ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆல்ரெடி எல்லாரையும் போட்டு செம்மடி அடிச்சுட்டு இருக்காரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பவர்ஃபுல்லாக பார்த்துருக்க முடியாது. அவர் ரொம்ப அவர்கிட்ட இருக்க ஹையஸ்ட் லெவல், ஐ மீன் பீக் லெவல் ஸ்பெல்ஸை வந்து இதில் யூஸ் பண்ணுறாரு. யூஸ் பண்ணி நம்ம ஹல்கோட ஆளுங்க எல்லாரையும் போட்டு செம்மடி அடிக்கிறாரு. நம்ம ஹல்க்குக்கு வந்து சமக்கம் வருது. ஸோ நம்ம ஹல்க்கும் களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. அண்ட் நம்ம காருக்கு ஸ்டாப் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வர நம்ம கார்கையும் தூக்கி போட்டு அவர் மிதி மிதி மிதிக்கிறாரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ ஸ்டீபன் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு இடம் வந்து இது. அண்ட் நம்ம ஹல்க் பின்னாடி இருந்து அவர் மேலே குதிக்கிறார். ரெண்டு பேரும் சம்ப சண்டை வருது, ஸ்டூப்பிட் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிக்கிறாரு. ஸோ அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு சம்மடி அடிக்கிறார் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு. அண்ட் ஹல்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு வெளுத்து வாங்குறாரு. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம ஹல்க்குக்கு வந்து உண்மையிலேயே ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகம், பட் ஆனால் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து மிஸ்டிக் ஆர்ட்ஸ். ஸோ மிஸ்டிக் ஆர்ட்ஸை என்றைக்குமே ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தால் பீட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க தொடக்கூட தேவையில்லை, அதுக்குள்ளே எல்லா கதையும் அவங்களால முடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹல்க்குக்கும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் சம சண்டை நடக்குது. நம்ம ஹல்க்கு தூக்கி போட்டு மிதிக்கிறாரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு. அண்ட் நம்ம ஹல்க் பறந்து போய் விழுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் வந்து திரும்ப எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு ரெண்டு பேருக்கும் அப்போவும் வந்து சண்டை நிற்கவே இல்லை, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட ஒரே ஒரு வீக்னஸ் தான் இருக்குது, அது என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே தெரிய வந்துடும் என்னென்னு பாருங்கள். ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஹல்க்கை திரும்ப தூக்கி போட்டு அடிக்கிறாரு. நம்ம ஹல்க் பறந்து போய் விடுறது. அண்ட் நம்ம ஹல்க் திரும்பி இருந்து அவ்வளோதான் அவன் சக்தியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படி அவனுக்கு முழுசாக வேணுமா அப்படின்னு சொல்லி திரும்பவும் போட்டு அடிக்கிறாரு. அங்கே இருக்க மக்கள் எல்லாம் ஹல்க் 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 தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்த ஆரம்பிச்சுறாங்க. ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் திரும்பவும் பயங்கரமாக போட்டு ஹல்க் அடிக்கிறாரு. ஹல்க் போய் விழுறாரு. ஸோ நம்ம ஹல்க் விழுந்த இடத்த திரும்ப நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்க்கும்போது நோ 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 நான் எதுவும் பண்ணலை இப்போதைக்கு, அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே பப்ளிக், ஐ மீன் சாதாரண மக்கள்லாம் வந்து ஹல்க்கு கிட்டே விழுந்திருக்காங்க. ஸோ நம்ம டாக்டர் செஞ்சால் இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து எதுவுமே பண்ண முடியாது, பிகாஸ் அவருக்கு வந்து பப்ளிக்கோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து பொட்டு நடிக்கிறாரு டாக்டர் செஞ்சை. ஸோ இதுதான் ஹல்க்கோட சான்ஸ். ஸோ மறுபடியும் வந்து சண்டை பயங்கரமாக போயிட்டுருக்கேன். நம்ம ஹல்க்குக்கும் டாக்டர் செஞ்சு திரும்பவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கி ஜோன்ஸ் வந்து வராரு. வந்து இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, நான் சொல்கிறதே நீ புரிஞ்சிக்கவே மாட்டேறேன், நீ வந்து நான் சொல்கிறது ஒரு இமேஜாக நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மாதிரி அவன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீ வந்து ஒரு பேனர், நீ தான் ப்ரூஸ் பேனர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் நம்ம ஹல்க் வந்து அமைதியாக இருக்காரு. திரும்ப டாக்டர் செஞ்சால் பட்டு நடிக்கிறாரு. இதுலேருந்து ரிக்கி ஜோன்ஸுக்கு வந்து ஒரு புரிஞ்சிருச்சு, இவன் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்ற வந்து மைண்ட் செட்டுக்கு அவருக்கு வந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் செஞ்சால் தடை தடை நிறுத்திட்டு போய் அவங்க எல்லாரையுமே வந்து இது வரைக்கும் அவங்க எத்தனை பேர் எத்தனை அவெஞ்சர்ஸை பீட் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் சின்னதாக ஆர்க் ரியாக்டர் மாதிரி அவங்க செஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இதை சர்க்காரில் பார்த்துருக்கலாம், அவங்க வந்து கழுத்தில் வச்சுருப்பாங்க, இங்கே வந்து செஸ்ட்டில் வச்சுருக்காங்க, ஐ மீன் தோர் ரக்னராக்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்க ஒரு பொண்ணு வந்து காம்ப்ரமைசிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சண்டை நடக்க போது சர்க்காரில் வந்து எங்களோட ஹல்க் எங்களோட பச்சை அரசனை அவங்க எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களோ அந்த கொடுமைகள் எல்லாம் இப்போ அவெஞ்சர்ஸுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அவெஞ்சர்ஸ்லாம் வேணாம் ஹல்க்கு நிறுத்து நிறுத்து அப்படின்றாங்க. முதல் நாள் நான் செஞ்சிச்ச விஷயம் இந்த மிருகம் தான், இந்த மிருகத்தை நீங்கள் இப்போ அடக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மிருகத்தை திறந்து விட்றாரு. நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யாருக்கிட்டையுமே வந்து அவங்களால, அதாவது இப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்காங்கன்னா அவங்களால மிஸ்டிக் ஆர்ட்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. அண்ட் நம்ம அயன் மேன் அவர் இப்போ தான் முத முதல்ல நீங்கள் இப்படி ஃபைட் பண்ணி பார்த்துருப்பீங்க, அவரோட ஷூட் இல்லாமல் அயன்மேனோட ரேஜில் இருக்கார். அயன்மேன் வேறு லெவல் ரேஜில் இருக்கார் இந்த இந்த ஒரு இஷ்யூவில். ஸோ நம்ம அயன்மேன் கத்தி அடித்து சண்டை போடுறது இன்றைக்கி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து செம்ம ஃபைட் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ எல்லோரும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்களோட எல்லா முயற்சிகளையும் வந்து இதில் போட்டு அந்த மிருகத்தை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. கடைசியாக தோக்கம் அடிச்சிட்டாங்க. பரவாயில்லையே, நான் நினச்சது வந்து நீங்கள் ஒன்றும் மோசமாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து சொல்கிறாரு. கமான் இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தரை கொண்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல அங்கே இருக்க காம்பேரிங் பண்ணுற பொண்ணு, அதை நீ செஞ்சு தான் ஆகணும், நீ இங்கே அடிமை, நீ சொல்கிறத நாங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ இதுக்கப்புறம் என்னது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்புறமா இவங்க இவங்க குரூப் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பழசை வந்து நினச்சி பார்க்குறாங்க. அயன்மேன் வந்து ஒரு பிளான் போட்டு வச்சிருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அயன்மேன் சென்ட்ரியை போய் கூப்பிட்டாரு, பட் சென்ட்ரி வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார்.
ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத தான் வந்து இங்கே காமிக்கிறாங்க. திரும்பவும் வந்து இவங்க எல்லாம் அடிச்சு காமிக்கிறாங்க. பிகாஸ் இவங்க அடிச்சுக்கலனா எல்லாரையுமே கொண்டுருவாங்க. அட்லீஸ்ட் இவங்க ஒருத்தர் ஒருத்தர் கொல்லலைனாலும் அந்த டைமிங்குள்ளே இவங்க அடிச்சுக்கிட்டா அது ஆகணும், அதை விட்டால் இவங்களுக்கு வேறு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் எல்லோரும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது டோனி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஃபேண்டாஸ்டிக் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் சொல்லிவிட்டு நம்ம அயன் மேன் அடிக்கிறாரு. ஆனால் நம்ம அயன் மேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி திரும்ப மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் அடிக்கிறாரு. ஸோ இந்த பேரும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபயர் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னது அங்கே இருக்கிற ரோபோட் வந்து ஃபயர் பண்ணுது. எல்லாம் பார்க்குறாங்க இது என்ன ஹல்க்கு, நான் எதுவும் பண்ணலை, அவங்க மைண்ட் உள்ள பூந்து பண்ணுறாங்க ஹல்க் ஹல்க்கால தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம அயன் மேன் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேண்டாஸ்டிக்கையும் வந்து அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. டோனி எந்திரிச்சு ஓடிடு, என்னால் என்ன கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேண்டாஸ்டிக் சொல்கிறாரு. இது பத்தலையே, இன்னும் கொஞ்சம் வைலண்ட் வேணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது ரிக்கி ஜோன்ஸ் வந்து அதை யோசிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரிக்கு கோவம் வந்துடுது, வீட்டை விட்டு அவர் கிளம்பி வர. ஸோ அதோடு இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த இஷ்யூவில் சென்ட்ரி விசஸ் ஹல்க் உண்மையிலே வேறு லெவல் பேட்டிலாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஹல்க் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சென்ட்ரியோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சு ஆள் கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதை விட உங்களோட ஆசமான விஷயில் நான் அடுத்த தடவை பார்க்குறேன். பாய்.